ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹர்ஷா ஓபி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு. இதுதான் இது வரைக்கும் நான் ஆனதில் ஒரு மேட்ச் ஆனால் வின் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 12 மேட்ச் வின் பண்ணுவோம். ஸோ பேட்டிங்கில் போவோம். மொத்தம் 3 லாஸ் தான் இருக்குது இதில். ஓகே, இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஆடணும், தப்பாக ஆகிட்டோம்னா வேஸ்ட். நான் புது டெக்கு, சைக்கிளான டெக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கே அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடணும், அப்படி இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஸ்டார்டிங்கே நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான். ஸோ இதை இங்கே போட்டுக்க வேண்டியதான். கண்டிப்பாக ஆப்பன் என்ன டெக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, கண்டிப்பாக ஏதாச்சும் டெக்கு தான் வச்சுருப்பான். பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஏதாச்சும் போகலாம்னா வெயிட் பண்ணுவோம். எதுவுமே வா, கண்டிப்பாக நம்ம ஹாக் டெக்கு தான் நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக ஹாக் டெக் தான். உடை ஆக போகிறா, ஆக போகிறா, ஆக போகிறா, ஆக போட்டான் சொன்ன மாதிரி, ஆக போட்டான் போடே, ஆகப்பட்டான், ஆகப்பட்டான், ஆகப்பட்டான். ஸோ இவன் ஆக போட்டான்னா அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும், மெந்திரத்தை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு பார்த்துங்க. ஸோ ஆப்பை நான் கட்டுப்படுத்துறதுக்கு நான் வல்கிரி போட்டேன். இப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் போடுவான். ஓ, பின்னாடி இதை போட்டுட்டான் இவன். ஹாகு சைக்கிள், ஹாகு சைக்கிள், போடை போடை, அவ்வளோதான். ஓடே வாடா, இங்கே வாடா, ஆகு, அவ்வளோதான்டா. ஓடே வலுவானது, வலுவானது. ஸோ நல்லா ஆடுவோம், டேமேஜ் நல்லா வருது. ஓகே, போட்டாச்சு, நல்லது. ஓபி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லதாக போட்டோம். ஆப்பிட நல்லா ஜெயிக்க முடியல, தென்னை அடிக்கிறான். ஓகே, நம்ம வந்து இதை போட்டு விட்டலாம். அப்போ வந்து டவரை அன்லாக் பண்ணி விட்ருவோம். ஓகே, டவரை அன்லாக் பண்ணலாம். ஹாக் டெக்கு போட்டிங்க, நம்ம டவரை அன்லாக் பண்ணி விடணும், அப்படி இல்லாட்டி வேஸ்ட்டு. பட் நான் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக நம்ம தப்பாக போட்டோம். ஆக பார்த்தா டவர் அன்லாக் பண்ணி விட்டோம் பார்த்தோம், பட் டவர் அன்லாக் ஆகலை. என்ன பண்ணலாம், வல்கிரி போடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் போடலாமா? வல்கிரி வச்சுக்குவோம். இந்த இந்த பிரிண்ட்ஸ் இந்த சைடு போடுவோமா இல்லை இந்த சைடு போடுவோமா, கன்ஃபியூஷன் இருக்குது. கண்டிப்பாக ஏதாச்சும் போடணும். அதனால் நம்ம சென்டரில் ட்ரெஸ்லாம் போட்டலாம். ட்ரெஸ்லாம் போட்டு இந்த சைடு இதை ஓப்பி இதாக போட்டலாமா? ஓகே, நம்ம ராக்கெட் போய்க்க வேண்டியதான். இந்த டைமிங்கில் ராக்கெட் போய்ட்டு இதை போயிட்டு வேண்டியதான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து டக்குனு எலிக்ஸர் யூஸ் பண்ணக்கூடாதுல, அதுக்காக. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா இப்போ காப்ளின் பேரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓபி திருப்பி இன்னொன்று மேட்ச் வரும். ஓகே, நம்ம வந்து இந்த டைம் இதை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்ல ஸ்டார்ட் தான். திருப்பி பார்த்தா ஏதாச்சும் போடலாம். ஸோ வல்கிரி போயிருக்கோம். வல்கிரி போய்ட்டு இந்த பேர் தான் இந்த சைடு பின்சர் டாப் பண்ணுங்க. வர்றா வாடா, வர மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம், இந்த சைடு போட்டுக்குவோம். ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தா இதை போட்டுக்கலாம். இங்கே போட்டு என்ன பண்ணுறது, இதை போய்க்குவோம். அப்புறம் ராக்கெட் இருக்க, ராக்கெட் போய்க்க வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நம்ம ஆடலாம். கண்டிப்பாக சைக்கிள் டெக்கு தான் வேணும். ஓகே, வல்கிரி போய்க்கோ. நம்ம வந்து டெஸ்ட்டில் இங்கே போய்ட்டு காப்ளின் பேரில் இங்கே போக வேண்டியதான். ஆப்பனை அப்படியே வந்து கடுப்பு ஏற்றணும். யாராங்க கோமா இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஆடுறதுக்கே நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஆடுறாடி, அவ்வளோதான்டா, போடுறா, ஒடே அதை முடிச்சுட்டு, அவ்வளோதான், அவ்வளோதான். அதே ஒன்று ரெண்டே இன்னொன்று போட்டுட்டு. ஸோ செம்ம மேட்ச். இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து ஆப்பினால எதுவுமே பண்ண முடில. ஸோ ஐஸ் பீட்டை போட்டுட்டு திருப்பி பார்த்தனா இதை போட்டுவிடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தனா காப்பி மேஜர் போட்டு விட்லாம். ஓபி வா, நான் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஓகே, நம்மள்ட்ட பார்த்தோன்னா ராக்கெட்டோட டேமேஜ் எல்லாம் பார்த்தா 370 வின் பண்ணியாச்சு. போடடே, யாருக்கிட்ட கோமாளி, ஹர்ஷா ஓபிக்கிட்டயா? இல்லையா போடா. ஸோ நல்ல பேட்டில், நல்ல மேட்ச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து விளாண்டேன். வலுவான ஃபஸ்ட்டு பேட்டில் முடிச்சாச்சு. ஸோ ரெண்டு மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணியாச்சு. ஹாக் சைக்கிளில் நம்ம பார்த்தீங்கன்னா வலுவாக அடித்து சாவு அடித்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் போவோம். ஓகே, பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான்னு. இவன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நோ கிளான் அக்கா விஜி டாடோ. ஸோ காப்ளின் பேர் இங்கே போட்டுக்கிறேன். நான் ஏன் இங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா அவன் டவரை அன்லாக் பண்ணி விட்ருவான், அதனால தான் நான் இப்படி போகிறேன். ஓகே, கண்டிப்பாக அவன்கிட்ட எக்ஸ் இருக்காது. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து எடுத்து விடக்கூடாது, அடிக்க விட்டோம்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ இதை டாப் பண்ணிட்டு அவன் பார்த்தோன்னா இதை கரெக்டாக அப்ளை பண்ணிடணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணோம் ஆப்பனுக்காக. ஏதாச்சும் போகிறான்னா பார்ப்போம். பட் இதை போட்டான் என்ன பண்ணுறது, டிஃபெண்ட் பண்ணுவோம். இதை பார்ப்போம் எதாவது போகிறான்னு. ஸோ எதுவுமே போகலாட்டி நீங்கள் காப்ளின் பேரில் போய்க்கலாம். சென்டரில் பார்த்தோன்னா ஐஸ் பீட்டை போட்டுக்க வேண்டியதான்.
ஓகே, ஆப்பன் என்ன டெக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான டெக்கு எடுத்து வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கெல்டனா இல்லை தெரியல என்ன டெக்குன்னு. ஓ இந்த டெக்கா, ஓ ராக்கெட்டை போட்டு முடிச்சிட வேண்டியதான். அவனால் வெளியவே எடுத்துடக்கூடாது. ஸ்பா ராக்கெட்டை போட்டு அப்படியே டொமையில் அடித்து முடிச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஹில்ஸருக்கு நம்ம வந்து டக்குன்னு போட்டோம்னா ஏதாவது சின்னதாக போடுவான், நம்ம டெஸ்ட்டில் உதவி பண்ணிடும். யார் சொன்ன மாதிரியே போட்டான் அதை. ஓகே நம்ம வந்து இதை போட்டுட்டு ஐஸ் ஸ்பீட் இருக்குது, ஐஸ் ஸ்பீட் போட்டு இந்த சைடு போட்டலாம். ஓகே ஐஸ் ஸ்பீடை போட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆப்பாடி கரெக்டான டைமிங்கில் போட்டுவிட்டாச்சு. பட் ஒரு அடி அடிச்சோமா, வா சூப்பர் குட் கேம். இதான் பார்த்தோன்னா இந்த டெக்கு. ஸோ இந்த டெக்கு என்னன்னு தெரியும், நம்ம பார்த்துக்கோம். ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மள்ட்ட ஹில்ஸ் இல்லை, நம்ம ஹில்ஸை ஏற்ற விட்டுலாம். கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து இதை ட்ராப் பண்ணுவோம். எதுனா காப்ளின் செயினை ட்ராப் பண்ணுவான் பாருங்கள். ஓடி காப்ளின் செயினில் போடுறோம், ஏன்னா போட மாட்டேங்க. ஸோ இதை போடல, நம்ம வந்து பின்ஸை போட்டு லாக விட்டுலாம். எஸ் லாக விட்டு விட்டுருவோம். ஓகே ஓபி லாக விட்டுட்டாச்சு. ஸோ சென்டரில் இதை போட்டு இங்கே வர வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெஸ்ட்டில் இருக்குது, இங்கே வச்சு இங்கே வச்சு ஸ்டாப் பண்ண வச்சுலாம். ஸோ இது செத்தாக செத்துட்டோம், அதுக்காக டிஃபைன் பண்ணுறதுக்காக நீங்கள் டிஃபைன் பண்ணாதீங்க. திருப்பி பார்த்தோம்னா காப்ளின் மேரி இருக்குது. ஸோ காப்ளின் மேரி போக வேண்டியதான். ஸோ வலுவான டெக்கு ஆப்பனை பார்த்தா திணற அடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆனால் டிஃபைன் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டில் இங்கே போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தா லாக் இருக்குது, லாகை போட்டு வேண்டியதான். அதை பார்த்தோன்னா இங்கே இந்த சைடு போட்டுட்டு திருப்பி பார்த்தோம்னா ஐஸ் கீட்டை போட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஓபி ஓபி இந்த சாக் ஐஸ் ஆப்பன் அதெல்லாம் முடியலை 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 வின் பண்ணியாச்சு. ஜிஜி வெல்பே குடிக்கணும், அவனால் விடவே கூடாது. ஸோ அவன் வந்து கடுப்பு ஏற்றிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து இந்த ஓரத்தில் போட்டலாம், ஓரத்தில் போட்டு இந்த சைடில் இங்கே வரச்சுனா. பட் நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப அவசரப்பட்டோமோன்னு தோர்ந்து. பரவாயில்ல, அவன் அடித்து அடித்து போட்டோம். பின்னாடி பார்த்தோன்னா எதிர்க்கு அவ்வளோதான்டா கடவுள் விஷயங்க சமயம் ஆரம்பிங்களா. ஒரு தப்பு பண்ண டெஸ்ட்டில் எடுத்து தூக்கி தந்த சீர் போட்டாலும் ஒரு தப்பாகிடுச்சு, மற்றபடி நம்ம கரெக்டாக தான் வாண்டிருக்கோம். ஸோ செம்ம பேட்டில் கிளாசிக் பேட்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஈஸியாக தான் இருக்குது, சின்ன பையன் தான் வராங்க. ஸோ மூணு மேட்ச் ஆனோம், மூணு மேட்ச் வின் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் போவோம். ஓகே மாப்பிள்ள ஏதாச்சும் போகிறாங்கன்னா பார்ப்போம். கையா ஆஹா இங்கே பார்த்தனா இதை போட்டுட்டாச்சு. கண்டிப்பாக பார்த்தோன்னா ஹாகு சைக்கிள் தான், ஹாகு தான் அதான் போட்டான் பற்றி ஹாகு. ஸோ பிரின்ஸை வந்து இங்கே போட்டுக்குவோம். ஹாகு சைக்கிள் எனக்கு ஒஸ்டானது பிடிக்கவே மாட்டேங்குது. நான் தான் ஹாகு சைக்கிள் போட்டு கடுப்பேற்றுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லோரும் என்னை போட்டு கடுப்பேற்றுறாங்க. ஸோ தப்பாக போட்டேன் நினைக்கிறேன், பரவாயில்ல போட்டோம். ஸோ ஏதாச்சும் போடுறான்னா பார்ப்போம். ஓ இதை போட்டிருக்கேன், இதை என்ன பண்ணலாம். சென்ட்ரல் இங்கே வச்சுட்டு கண்டிப்பாக ஹாக போடுவான். ஓ ஹாகு தான் இழுக்கிறான் பார்த்தீங்கன்னா. எஸ் கண்டிப்பாக ஹாகு தான் போடி. நம்ம வந்து இதை சென்டரில் போட்டலாம், சென்டரில் போட்டு இதை பார்த்தோன்னா இதை போய் போட்டுட்டு லாக் இருக்குது, லாக் யூஸ் பண்ணிவிட்டு தள்ளி விட வேண்டியதான். ஒரு அடி அடிச்சிடும், அடித்தா அடிச்சு போட்டும், அடித்தா அடிச்சுட்டு போட்டும். ஓ திருப்பி இந்த போட்டான். ஸோ பிரின்ஸஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிக்குவோம். அதை பார்த்தோம்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இதை போட்டலாம். ஸ்கெல்டன் வந்து இந்த சைவ் ஓட்டோம் ஓபி. கண்டிப்பாக வந்துட்டு ராக்கெட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட எலிசில் எலிசை ஏற்ற ஓட்டலாம். ஸோ இப்போ வந்து ஹாகு சைக்கிள் போக போகிறான்னு நினைக்கிறேன். ஹாகு சைக்கிள் தான் வருவான் பாருங்க. ஆக போடி ஆக போல துணைட்டு துணையில போட்டு தள்ளி விட்ற வேண்டியதான். டெஸ்ட்லாம் போட வேண்டியதான், டெஸ்ட்லாம் ஐஸ் பீட்டுக்கு ஐஸ் பீட் எங்கள் படி டவர் அன்லாக் பண்ணி விட்றான். அவ்வளோதான் டவப்பிடா, டவர் அன்லாக் பண்ணி விடலையவே. யார்தான் நீ கோமல் இவ்வளோடா, டவர் அன்லாக் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ நல்லதான். ஸோ இவன் போட ஐயோ வழுக்கீரி போடுவான்ல இப்போ, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. வழுக்கீரி போடலாமே, வழுக்கீரி போடான்னு நினச்சேன். பட் வழுக்கீரி போடலாமே. ஆஹா ஆஹா தப்பு பண்ணிட்டே தான் அப்படியே அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். டெஸ்ட்லாம் கரெக்டாக போட்டுக்குவோம், கரெக்டாக போட்டு ஸ்கேட்டன் இங்கே வர வச்சலாம். இங்கே போட்டுட்டு இங்கே இதை போட்டுக்குவோம். ஸோ ஏதாவது போடணும்னா வழுக்கேரி 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 வழுக்கேரி
அல்கேரி போகிறாடி ஆடா அவ்வளோதான்டா. இதை பார்த்துனா நம்மளே அவன் வந்துடா கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ அன்லாக் பண்ணி விட்றடி, அவ்வளோதான்டா நல்லா பண்ணி விட்டான். ஸோ வல்கேரி போட்டு பின்னாடி போக வச்சோம். அவன்கிட்ட எலிக்ஸ் இருக்கா நினைக்கிறேன். இங்கே இதை போயிட்டு ஆக போடி, ஆக போட மாட்டான். நம்ம வந்து டெஸ்ட்டாக போட்டு ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஓகே, அப்படியே எலிக்ஸ் இருக்கா. ஓபி சார் ஓ ஜிஜி வெல்ஃபேர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆப் பண்ணுற எலிக்ஸ் இருக்கா. நம்ம வந்து ஃபைவ் ஸ்பீடை போட்டு அறா, ஒரு அடி ஊதுரா. ஒன்று ரெண்டு, என்னடா போடா நீ ஊதுதான் நினச்சேன். ஸோ கண்டிப்பாக திருப்பி போய்க்க வேண்டியதான். அப்புறம் வந்து ராக்கெட்டை போயிட்டுருக்கான் போய். ராக்கெட் போட்டான் அவர் ஊது. அவ்வளோதான், 49 வராது. போனோம். ஸோ ஸ்கேட்டன் இங்கே போட்டுக்குவோம். காபி மாதிரி நீங்கள் போக வேண்டியதான். அவ்வளோ ஆப் பண்ணால முடியாதே, முடியாதே. போடா வெளியே போடா, அவன்கிட்ட ராக்கெட் இருக்கு. இப்போ ராக்கெட் டைம், 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 ராக்கெட், 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 ராக்கெட். யாரா வெளியே போடே கோமாளி பாய். நாலு மேட்ச் ஆண்டோம், நாலுமே வேணும். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஸோ இந்த டெக்கு பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆப்ரண்ட ஃபன் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே நீ ஆடணும், ஏன்னா எலிக்ஸில் அவன் ஏற்ற விடக்கூடாது இந்த டெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ராக்கெட் போட்டு முடிச்சலாமா, கன்ஃபியூஸாக இருக்குது என்ன பண்ணுறான்னு தெரியல. மேஜிக் காட்சி போட்டிருக்கானே, என்ன டெக்கு வச்சுருப்பான். ஸோ இதை போட்டுக்கோம், பரவாயில்ல என்ன பண்ணுறான் பார்ப்போம். அப்புறம்ன்ட்டு வல்கேரியா அது வேணா மைனர் ஓனோ. இப்போ என்ன பண்ணுறதா, டெஸ்ட்டில் போட்டுக்க வேண்டியதான். அவன் டேமேஜ் வேறு எடுத்துட்டான். பேட்ச் இருக்குது. வா இவனு சைக்கிள் டெக்கா, வாடா கோமாளி. நீயா நானா பார்த்துக்கலாம்டா. ஒன்று தப்பு பண்ணிட்டோம்னா நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். பட் சைக்கிள் டெக்காக இவன் எடுத்து வர்றான். இவன் எப்போவுமே விளாட்ற பையனாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். பிரின்சஸ் ட்ராப் பண்ணிக்கிட்டு பின்னாடி கிளியர் பண்ணணும். நம்மள்கிட்ட எலிச்சிற வேலை இல்லை. இந்த டைம் நான் லாகு போடக்கூடாது. போட்டுட்டேன் பின்னாடி, இதை போட்டேன் அதனால போட்டுட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீட் இருக்கு, ஐ ஸ்பீட்டுக்கு அப்புறம் இது இருக்குது. அது பிறகு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெல்ட்டனை போட்ட வேண்டியதான். பட் அவன் பார்த்தா டேமேஜ் எடுத்துட்டான். கோமாளி இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒன்று ரெண்டை மூனை யாரா அடே இர்ரா, ஏன்டா அடிக்கிறா விட்ரா அடே. வா நைட்டை வச்சே முடிச்சுட்டான் நீ டவர் டேமேஜை. சரி டெஸ்ட்லாம் போடலாமா, டெஸ்ட்லாம் தேவை, ஏன்னா அவன் இதை போடுவான். ஓகே, இதுக்கு நம்ம டெஸ்ட்லாம் போட வேண்டியதான். நம்மள்கிட்ட டிஃபைன் பண்ணுற கார்டு இல்லை. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். எதுக்குடா போட்டடே, வெயிட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நம்மளுக்கு பார்த்தினா இது ஓப்பன் ஆயிரும். பட் இவன் பார்த்தினா இதை போட்டுட்டான். வலிக்கிற தப்பாக போட்டேனே, தப்பு தப்பு. பின்னாடி பார்த்தினா ஏதாச்சும் போடுவான், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இல்லாட்டி அவன் இங்கேருந்து பின்னாடி மேஜிக் அடிச்சு டவர் டேமேஜ் இருக்க போகிறான். ஹை ஸ்பீட்டை வச்சு அப்போ லாகை விட்டுவிட்டு அதை முடிச்சுட்டணும். நான் பேசாமல் லாக் மட்டும் போட்டுருக்கலாம், செத்துருக்குமே. ஏற்கனவே பாதை அடிபட்டு தான் வந்துச்சு. தப்பு பண்ணிட்டியே, டெஸ்ட்டில் சென்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் எலிக்ஸ் ஏற்ற விட்றான். அவன் நம்ம எலிக்ஸரே ஏற்றிட மாட்டானே, மோசமான பையன், லூசு பையன், தப்பாக போட்டான். பரவாயில்ல, ஒரு தப்பு தானே பண்ணான். நான் பிரின்ஸாக போட்டேன், நம்மள்கிட்ட எலிக்ஸர் ஏற்ற விட்டுக்கலாம். நான் எதுக்கு தேவையோ இவ்வளோ அவசரப்படுறேன்னு தெரில. அவன் தான் இப்போ மைனர் விடுவாங்க போல. மைனர் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவேன், ஸ்கெல்டன் மட்டும் தான் இருக்குது பின்னாடி. இதுவரை போட்டேனா சாவு. லாக் இருக்குது, லாக் விட்டுட்டு கரெக்டாக. இதையும் தப்பாக போட்டு நீ டேமேஜ் எத்தனை பார்த்தியா. யாரா நீ கோமாளி, செத்துருச்சு நான் பாரு ஏதாச்சும் போடுறா. அல்கேரி அவ்வளோதான், ஜிஜி வெல் பிளேட், குட் கேம் தான். நம்மள்கிட்ட ராக்கெட் இருக்குது, ராக்கெட் ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம். 71% தான் இருக்குது. ஏதாவது லாக் விடுவான் பாரு. கோமாளி என்னடா வேன் தொன்னடா, இவ்வளோ நாள் இருக்காமல் இப்போ போடுற. அதுக்காக தான் அவ்வளோ மாற்றி மாற்றி போட்டேன். ஸ்கேட்டன் சென்டரில் டாப் பண்ணிக்கோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீட்டை வச்சுட்டு நம்ம அல்கேரி டாப் பண்ணிக்கோ. ஆ அடிச்சுட்டான் குமாரி, என்னடா இருப்பேன். அவ்வளோதான், நம்மள்ட்ட இப்போ ராக்கெட்டுக்கு ராக்கெட் போட வேண்டியதான். ராக்கெட் டைம். ஐயா இதை போட்டுட்டானே. ஸோ இதை போடுவோம். டேய் போடாண்டு வெளியே, எவன்டாமே இப்படி விளாட்றான். போடாண்டு அவன் ஏதாச்சும் ஏதாச்சும் யோசிச்சிருக்கலாம். பட் நம்ம டைமிங்கில் அவ்வளோதான்ப்பா. நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, வீட்டுக்கு போயிச்சு லாபிக்கு வெளியே போயிட்டு போய் சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லுவான். இப்போ நம்மளை அவனை சொல்லிவிட்டான் வெளியே போக சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த மேட்ச் போனால் போட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்குவோம். ஏன்னா வந்து நான் வந்து சைக்கிள் டெக், நான் இந்த மாதிரி நான் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறேனா, அதெல்லாம் எனக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த கோமாளி பையன் போட்டு நம்ம நெக்ஸ்ட் பேடியில் பார்த்துக்கோம். இதெல்லாம் ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். பட் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்புன்னு தெரியல, நான் பார்த்துக்குவோம் அப்புறமா. இவனை வச்சு நம்ம சாவடிக்கிறோம் வாங்க.
இவன் என்ன டெக் எடுத்து வந்திருக்கான், திருப்பி அதே மாதிரி டெக் எடுத்து வந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரின்சஸ் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இவன் சைக்கிள் டெக் தான் நிற்கிறேன். ஏதாச்சும் போடுறா கோமலி, எதுவுமே போட மாட்டேங்கிறான். பரவாயில்ல, இவன் லாக் யூஸ் பண்ணிட்டு அதனால் இதை விட்டுட்டேன். வாவ், இவனா ஹாக் சைக்கிள் டெக்கா? சரி வாடி, வாவ் எடுத்து வைக்க போட்டு விட்டானே. கோமலி வரவங்கெல்லாம் எடுத்து வைக்க போட்டு நம்ம சாவடிக்கிறாங்க. நான் டவர் அன்லாக் பண்ண போகிறேன், அன்லாக் பண்ணுறா. பட் மேஜிக் ஆர்ச்சரி லூசு பையலே, என்னலே இப்படி பண்ணுற? ஓடா, நல்லா வலிக்கு இருக்க, வலிக்கி வச்சு டவர் அன்லாக் பண்ணி விட்டலாம். எஸ் பர்ஃபெக்ட். இப்போ நம்மள்ட்ட எல்க்ஸ் இல்லை, எல்க்ஸ் ஏற்றலாமா இல்லை காப்ளின் இருக்கா, காப்ளின் பேரியில் போடலாமா இல்லை என்ன பண்ணலாம்? இப்போ காப்ளின் பேரியில் போயிருக்கோம், ஏன்னா பார்த்தோன்னா அவனுக்கு எல்க்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்காக திருப்பி நான் டெஸ்ட்லாக போட்டேன். பட் நான் பார்த்தேன்னா இது லாக் அவுட் இருக்கான். நல்லது தான். வாடா டேய், யாரும் பார்த்துக்குவாமா வா. நான் இப்போ பார்த்தேன் என்ன பண்ணோம்னா, உள்ளே வந்தேனே பிரின்சஸ் போட போகிறேன். பட் பார்த்தோன்னா டெஸ்ட்டில் ஓப்பன் ஆயிருமே. ஒஸ்ட் போகணும், ராக்கெட் போட வேண்டியதான். வேறு வழியில் ராக்கெட் போட்டு ஹைஸ்பீட் போட வேண்டியதான். ஏன்னா இவன் சைக்கிள் டெக்கு, சைக்கிள் டெக்கை வச்சு இவன் எடுக்கக்கூடாது. இவன் சிரிப்பான் பாருங்கள். ஓ, குட் கேம் போட்டிருக்கான், நல்ல பையன் தான் நினைக்கிறேன். இட்டாச்சி யூச்சினா யூச்சிஹா லாஸ் பேரை பார்த்தினா ஏதோ வித்தியாசமாக வச்சுருக்கேன். லாஸ் கியூரிரோஸ் இஜிட் கியூரிரோஸ். அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கேமை பார்ப்போம். ஓகே, ஆப்பன் என்ன டெக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக விளாட வேண்டியதான், நம்ம ஸ்ட்ராட்டஜி போக வேண்டியதான். இப்போ பாங்க ஆப்பனண்ட்டை எப்படி நான் கதற விட்றேன்னு பாருங்கள். ஐயோ, இதை போட்டு விட்டானே, ஹை ஸ்பீடை போட்டு ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் எனக்கு லாக் இருக்கு அப்பாட்டின்னு ஹை ஸ்பீடை போட்டு ஸ்டாப் பண்ண நல்லா போச்சு. ஒரு அடி அடித்தோமே, ஆஹா லாக் இருக்குது, லாக் வச்சு கிளியர் பண்ணுவோம். ஆ என்ன இப்படி ஆடுறாவேன், நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ இல்லைன்னா? பார்த்தா கரெக்டாக டெஸ்ட்டில் போட்டுவிட்டான். நம்ம என்ன பண்ணோம், ஆட்சி எடுத்து கொஞ்சம் பின்னாடி போட்டுக்குவோம். சென்டரை பார்த்தினா வல்கீரை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தினா இன்ஃபார்டாக போட்டுவோம். ஏன்னா ஹாக் சைக்கிள் போவோம். இப்போ நம்மள்ட்ட ராக்கெட்டுக்கு ராக்கெட் போட்டு வேண்டியதான். ஏன்னா அப்புறம் பார்த்து இதை போட்டுனா இந்த ஓரத்தில் போட போகிறேன். இப்போ டெஸ்ட்லாவை இப்போ பார்த்தீங்களா, இதுதான் பிளான். ஒரே மாதிரி போடக்கூடாது, வித்தியாசமாக போடணும். போட்டாச்சு. ஓகே, திருப்பி இங்கே காப்ளின் பேரியர் போயாச்சு. ஏன்னா பார்த்தா இது ட்ராப் பண்ணணும். இதுனா லாகு, லாகை போடட்டும். திருப்பி இங்கே போட்டானே, நம்மள்ட்ட எலிக்ஸில் லாகை விட்டுடு. அப்புறம் பார்த்தினா பின்னாடி ஹை ஸ்பீடுக்கு ஹை ஸ்பீடை போட்டுவிடு. இல்லை திருப்பி வந்து இதை போட்டுவிட்டேன். ஏன்னா வந்தால் என்னே இவ இப்படி ஆடுறான். ஸோ ஸ்கெல்டன் விட்டுக்கேன், ஏன்னா வந்து நான் லாக் யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டுமே போயிடும். வேஸ்ட்டு. டெஸ்ட்டில் கொஞ்சம் முன்னாடி ஏற்று போடுறா, இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணல. என்னால் இப்போ போடு, டெஸ்ட்டில் போடு, அவ்வளோதான். ஐஸ் போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்து நம்மள்ட்ட ராக்கெட்டுக்கு ராக்கெட் போகலாம். பட் நான் வந்து முக்கியமாக அவன்ட்டு வா, அப்போ அவன்ட்டு இல்லை தப்பாக போட்டேனே, தப்பு. இப்போ நம்மள்ட்ட லாக் இருக்குது, லாக் போட்டு அவ்வளோதான். இப்போ வலிக்கிற இருக்க வலிக்கிற போகிற வலிக்கிற போகிற அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா. இப்போ போடு, டெஸ்ட்லாக போட்டுவிடு, அவ்வளோதான். ஓபி 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 பாவம், அவ்வளோதான். நம்ம பார்த்தேன்னா ஊது ஊது ஊது. இங்கே பார்த்தேன் மேஜிக்க அப்படியே லூசு பையிலே. இவ்வளோ நேரத்தில் போனாமல் இப்போ ஏன்டா போட்டேன்? வலிக்கீரை உள்ளே போயிடுச்சு, நல்லா டேமேஜ் தான். வலிக்கீரை ரெண்டு சீவ் செய்துட்டா நல்லாயிருக்கும். பட் சீவ் இல்லை, மேஜிக் வச்சிருக்கு. போடலாமா வேண்டாமா? லாகை விட்டாச்சு. பார்த்தினா கண்டிப்பாக அவன் ஆப்ரன் ஸ்ட்ராட்டஜி போவான். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். பிரின்சஸ் போட்டாச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் போட்டு ஐஸ் பீட் போட்டு ஸ்டாப் பண்ணணும். எஸ் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்கீரி இருக்குது, வல்கீரி போட வேண்டியதான். வல்கீரி போடலாமா இல்லை லாகு போடலாமா? சார் வல்கீரி தான் நான் சென்டரில் போட போகிறேன், இந்த சைடு கவர் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. அப்புறம் லாக் இருக்குது, லாக் லாக் போடி. அவன் போட்டுவிட்டான். அப்புறம் மட்டும் ராக்கெட் இருக்குது, ராக்கெட் போட வேண்டியதான். ஏன்னா டக்கு டக்கு நம்ம எல்சி ஏற்றணும். சென்டரில் டெஸ்ட்டில் வச்சு நான் ராக்கெட் போக போகிறேன், ஏன்னா ஹாகு போவோம்ல, அதுக்காக இதை போட்டுவிட்டாச்சு. அவ்வளோதான், கண்டிப்பாக ஆப்பண்ட எல்சி இருக்காதான் நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக இருக்காது. வல்கேரி போட்டேன், வா செம்மையாக கிளிக் ஆயிடுச்சு. நான் நினைக்கவில்லை கண்டிப்பாக லாக் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ போடுறா லாகடே, அவ்வளோதான். டெஸ்ட்டில் நான் இங்கே ஏ போட்டேன்னா ஹாக் போட்டாலும் நம்மளுக்கு டிஃபைன் பண்ண முடியாது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக நான் வந்து அசீவ் பண்ணாலும் நான் வந்து இதை போட்டுனேன், இல்லாட்டி போட்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ராக்கெட் போட்டாலும் வின் பண்ணிடலாம், லாக் போட்டாலும் வின் பண்ணிடலாம், எதுவும் பண்ணாலும் வின் பண்ணிடலாம். ராக்கெட் போடே, ராக்கெட் போடா, டெஸ்ட்டில் சென்டர் வச்சுக்கலாம். ஏன்னா அதை விட்டோம்னா போயிடும். ஸோ டெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ராக்கெட் போயிட்டேன். ஸோ ஜிஜி, வெல் பிளேட், குட் கேம் தான். வெளியே போடா கோமாளி, யார் ராணி படா. ஒரு மேட்ச் தோத்தா ராணி கோமாளி. இப்போ இவன் என்ன டெக் எடுத்து வர போகிறான்னு தெரியலையே. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காப்ளின் பேரியல் தான், எப்போவுமே நம்ம காப்ளின் பேரியல் தான். வா, சூப்பர், தப்பாக போட்டான் காப்ளின் பேரியலில் ராக்கெட் பலூனு. சாரி, அதுக்கு பேர் என்ன குளறனே, அதுக்கு பேர் என்ன பொறுமையாக இருப்போம், அதுக்கு பேர் என்ன என்ன ஃபயர் பால்ஸ். ஃபயர் பால்ஸுக்கு இவ்வளோ நேரமா? நம்மள்ட்ட இப்போ வலிக்கிற இருக்குது, டெஸ்ட்டில் இருக்குது. என்ன போடுவோம்? கண்டிப்பாக நம்ம வந்து இதை போட்டு லாகை போட்டு உருட்டி விட்டணும். அவ்வளோதான். ஜிஜி, வெல் பிளேட், குட் கேம், குட் கேம், வெல் பிளேடு. ஏன் ஆப்பன்னு பார்த்தா எமௌண்ட்டை போட்டு நம்ம சாவடிச்சிட்ருக்கான்?
குட் கேமா? ஏன் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் நான். வெல் பிளேடு, குட் லக்கு. அப்புறம் ஏதாச்சும் எம்மட போகிற டேய். சரி, நம்மள்ட்ட பார்த்தோம்னா இது இருக்குது, இது போய்க்குவோம். நம்மள்ட்ட இப்போ ராக்கெட் இருக்கு, ராக்கெட் வச்சு முடிச்சோமா? இல்லை டெஸ்ட்லாம் இருக்குது, டெஸ்ட்லாம் போட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஐயோ, வல்கிரிங்க வந்துருச்சு, லாக போட்டு விட்டு வேண்டியதான். கோமாளி வல்கிரி ஏண்டி இப்படி சுற்றி வல்கிரி பார்த்தோம்னா அவ்வளோவா சுற்றி சுற்றி எவ்வளோ 400 டேமேஜ் எடுத்து கொடுத்துட்டா அவனுக்கு. ஏன் வந்து கஷ்டப்படுறான், ஏன் கோவப்படுறான்? வாவ், ஸோ செம்ம எக்ஸிக்யூட் எக்ஸ்கியூஸ்னர். நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்குன்னா, வல்கேரி இருக்குது, வல்கேரி போய்க்குவோம்மா. இல்லை லாக் இருக்குது, வல்கேரி போய்க்குவோம். வெல் பிளேடு. டே தம்பி, நவா காம்படிட்டிவ் பிளேயர்ரா டே, ஏன்டா அப்படி பண்ணுற கோமாளி? போடா. நம்மள்ட்ட பார்த்தோன்னா இப்போ இது இருக்குது, இதை போட வேண்டியதான். ஏன்னா எந்த டெக்கு கொடுத்தாலும் நான் விளையாடுவேன். வாவ், ஓ நோ. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அவன் எக்ஸ்கியூஸில் தான் யூஸ் பண்ணிட்டான்னு நினச்சேன், அப்படி தூக்கி போட்டேன். ஆனால் விசாடு வேறு வச்சுருக்கான். எத்தனை கார்டு வச்சுருக்கான் தெரியல. நம்மள்ட்ட லாக் இருக்குது, இல்லை ஐஸ் பிட் இருக்குது, ஐஸ் பிட்டை போட்டுக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஆப்ரன் என்ன பண்ணுவான் தெரியலை, பொறுமையாக இருப்போம். என்ன டெக் வச்சுருக்கான்னு வேறு தெரியாது எனக்கு. ஏன் விட மாட்டேங்கிறான் அவன் டெக்கு, வேறு விட மாட்டேறான். அப்போ நம்மகிட்ட லாக் இருக்குது, லாக்கை கரெக்டாக உருட்டி விட்டுருணும். அவ்வளோதான், உருட்டி விட்டாச்சு. பின்னாடி பார்த்தா அதுவும் செத்துருச்சு, அதுக்காக கரெக்டாக உருட்டி விட்டாச்சு. என்ன டெக்குடா போகிற, கண்டிப்பாக என்ன பண்ணால் இதை போட்டு திருப்பி டெஸ்ட்லாம் போட போகிறேன். பட் இங்கே ஒரு பன்னிக்குட்டி தனியாக ஓடி வந்துருச்சு. என்னடா டேய், உங்கள்கிட்ட உங்கள் ஆளு உன் தோஸ்துக்கெல்லாம் அந்த சைடு இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா தனியாக ஓடி வர கோமாளி பாய்? சரி, ஐஸ் பிடிக்கு இந்த சைடு மாற்றி போட்டேன். வா, லாக் இருக்கே, லாக் வச்சு இதை முடிச்சு விட்டணும். ஐயா ஐயா, இதை போட்டு விட்டா என்ன பண்ணுறது? வல்கேரி சென்டரில் போட்டு இங்கே இழுத்த வேண்டியதான். ஓகே, அப்போ டெஸ்ட்டில் வரணும், இன்ஃபார்ட் வரணும். இப்போ காவலின் பேரில் விடலாமா? இல்லை டிஃபெண்ட் பண்ணுவோம். லாக் இருக்குது, லாகை விட்டுட்டலாம். அவ்வளோதான் டேய், போகிற டேய் யாரானே. ஸோ இதை போட்டாச்சு, ஏதாச்சும் கண்டிப்பாக விசாடு போடலாம் நினைக்கிறேன். வா, சூப்பர் ராக்கெட்டை, ராக்கெட் ராக்கெட் ரெண்டுமே டமீல், ரெண்டுமே செத்துடணும். ஓ நோ, தப்பாக போட்டேண்ணா. ஸோ இன்னொரு ராக்கெட் போட்டால் வின் பண்ணிடலாம், நோ டென்ஷன். வல்கிரிக்கு வல்கிரி சென்டரில் போடலான்னு நினச்சேன், பட் ஒன்று ஒரு லாக் இருக்குது, லாகை விட்டுடுறா டே, லாகை விட்டுடுறா, தேவையில்லை. ராக்கெட் லாகை விட்டுட்டாச்சு, அவ்வளோதான். மக்களே, இந்த சேனலில் மேட்சை முடித்தாச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டெக்கை யூஸ் பண்ணி கிளாசிக் பேட்டில் வின் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.